வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ கேலக்ஸி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தம்ப்னெயில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மக்களே. ஸோ போஸோட பேக்கேஜிங் எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க மக்களே. ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே லைக்கும் போட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராகவே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் எப்போவுமே அப்டேட்லேயே இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்காஸ்டிமாஸ் பேக்கேஜிங்க. ஸோ போஸில் வந்து உங்களுக்கு 5.1 யூனிட்டில் ரெண்டே டைப்பு தான் அங்கே இருக்குது. போஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 5 ஸ்பீக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. 7.1, 8.1, 9.1 அந்த மாதிரி இல்லைங்க. போஸில் எப்போவுமே 5.1 பேக்கேஜ் தான் இருக்கும். நீங்கள் 800,000 ரூபா கொடுத்து வாங்கினாலும் போஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப் ஊஃபர், ஆம்ப்ளிஃபையர் அந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் போஸில் ரெண்டு டைப் ஆஃப் யூனிட் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்காஸ்டிமாஸ் யூனிட், ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் யூனிட். ஸோ நிறைய வீடியோஸை நான் ரெகுலராகவே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ லைஃப் ஸ்டைல் யூனிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸோட ஓன் ஆம்ப்ளிஃபயரே வந்துருவாங்க அதில், ஓகேங்களா. ஸோ போஸோட ஓன் ப்ராசஸிங் யூனிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5.1 டிடிஎஸ் டால்பி இந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணி அவங்களோட ஆம்ப்ளிஃபயர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்கு பவர் பண்ணி ஸோ கொடுக்குறது தான் இந்த லைஃப் ஸ்டைல் சீரீஸ். ஸோ அக்காஸ்டிமாஸ் சீரீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருக்கு யூஸ் பண்ணுற டெனான் இல்லை யமஹா இல்லை ஆன்கியோ பைனியர், ஸோ இந்த மாதிரி எந்த ஆம்ப்ளிஃபயரை வேணால் இந்த ஒரு அக்காஸ்டிமாஸ் போஸோட ஸ்பீக்கர்ஸுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பேக்கேஜிங், ஓகேங்களா. ஸோ போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு ஆம்ப்ளியுமே கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் ரன் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸும் பர்ன் ஆகிடும், ஸோ ஆம்ப்ளிஃபயரும் பர்ன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம சப் ஊஃபர், இந்த சப் ஊஃபரில் வந்து நெட்ஒர்க் இருக்கும், ஸோ அது வழியாக ப்ராசஸ் ஆகி போகும். அதுக்காக தான் இந்த அக்காஸ்டிமாஸ் யூனிட்டுங்க, ஓகேங்களா. ஸோ போஸ் ஸ்பீக்கர்ஸை நீங்கள் டேரெக்டாக வந்து ஆம்ப்ளிஃபயரில் கனெக்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போஸில் அக்காஸ்டிமாஸ் 10 சீரீஸ் 4ங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர், அதோட கேபிள்ஸு ப்ளஸ் 5 செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் வந்துடும். எல்லாமே வந்து ஹெவி டோர் 2 கியூப் வரும், அதான் டோல் கியூப்ஸ் அப்படின்வாங்க. ஸோ சிங்கிள் கியூப்ன்றது அங்கே இருக்குது பாருங்கள், அதுவும் சிங்கிள் கியூப் தாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸில் அக்காஸ்டிமாஸ் 10ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்காஸ்டிமாஸ் 10 சீரீஸ் 4, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அக்காஸ்டிமாஸ்ங்க, ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் சப் ஊஃபர் வருவாங்க, இது வந்து ஆக்டிவ் சப் ஊஃபர். ஸோ நீங்கள் சப் ஊஃபருக்கு வந்து கரண்ட் கொடுக்கணும், பட் இதுக்கு கரண்ட் வந்து நெசசரி இல்லைங்க, டைரக்டாக ஆம்ப்ளிஃபையர்லேருந்தே கரண்ட் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாகவே அக்காஸ்டிமாஸ் 10ல வந்து ரெட் ரிப்பன் கியூப்ஸ் தான் வரும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த ரெட் கலர் ரிப்பன் வச்ச கியூப் ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க. இந்த ரெட் கலர் ரிப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மிங்க. இந்த ஒரு ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ்லாம் போஸை பற்றி நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வந்து ஹெவி கியூப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸில் வர ஹெவியான கியூபே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் எங்கேஜாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஹெவி கியூப்ஸை ஃப்ரண்ட்டுக்காக சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க, ஓகேங்களா. இதில் வந்து டோட்டலாக 5 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப் ஊஃபர், இதோட கேபிள்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ இதோட கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வருவாங்க. இந்த ஒரு அக்காஸ்டிமாஸ் 10ஓட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் 48ங்க, ஓகேங்களா. ஸோ லைஃப் ஸ்டைல் 48ல என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸோட ஆம்ப்ளிஃபயரே வந்துடும். ஸோ இதுதான் அந்த ஆம்ப்ளிஃபயர், எஸ். ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல்கான இன்புட்டும் இருக்குது, ப்ளஸ் கோஎக்சல் இன்புட்டும் இருக்குங்க, ஓகேங்களா. அது இல்லாமல் உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்ஸும் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக உங்களோட ப்ளூடூத் ரிசீவரை இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அது இல்லாமல் இதில் உங்களுக்கு இன்பில் டிவிடி பிளேயரும் வந்துடுங்க. இதிலே நீங்கள் வந்து சீரீஸ் ஆடியோ சாங்ஸ் இல்லைனா MP3 சாங்ஸ் அதையும் டேரெக்டாக ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஎக்சல் ஆப்டிக்கல் மெயின் யூனிட்டுக்கு அது வந்துடும். டிடிஎஸ் டால்பி எல்லாத்தையுமே ஆப்டிக்கல் கோஎக்ஸிலே பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பின்னாடியே போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு டிடிஎஸ் ப்ளஸ் டால்பி ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையரோட இந்த ஒரு கன்சோல் வரும், இந்த ஒரு யூனிட் வந்துடும். ஸோ இது கூட வந்து ஸ்பீக்கர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் கியூப்ஸுங்க. ஸோ இந்த ஒரு கியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் கியூப்ஸ். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30x40 ரூம் வச்சுருந்தாலும் வந்து ஈஸியாக கவர் பண்ணுவாங்க. போஸோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரொம்பவே சின்னதாக இருக்கும், பட் லவுட்னஸ் ரேஞ்ச் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ஜுவல் கியூப்ஸ் வரதுனால கொஞ்சம் 60,000 வரும் இந்த ஒரு பேக்கேஜ் மட்டும். ஒரிஜினல் ரிமோட் கேபிள்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதோட கிரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கிரில், நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஊஃபர் வரும் 6.5 இன்ச்சஸில். ஸோ அதுக்கும் கிரில் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் லைஃப் ஸ்டைல் 48 தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி கியூப்ஸ். ஸோ ஜுவல் கியூப் வராது, ஹெவி கியூப் வருவாங்க, ஓகேங்களா. ஸோ சேம் இதில் இருக்க சேம் கன்சோல் எல்லாமே A to Z எல்லாமே சேம், ஆப்டிக்கல் கோஎக்சல் ஆக்ஸ் இன்புட்டு. ஸோ A to Z எல்லாமே சேம் தாங்க.
ஓகேங்களா. பட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜுவல் கியூப் அதெல்லாம் ஹெவி கியூப்ஸ் வந்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அதோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வருவாங்க. லைஃப் ஸ்டைல் 48 பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கியூப் பேக்கேஜ், அதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா PS18 போஸில் லைஃப் ஸ்டைல் PS18 அப்படின்றதா அதோட மாடல். ஸோ போஸோட எல்லா கன்சோலுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக வந்த சீரிஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கன்சோல் ஓகேங்களா. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தாங்க ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து டிஃப்ரெண்ட் வருவாங்க ஓகேங்களா. லேட்டஸ்ட் மாடல் சப்வூஃபராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வரும், உங்களுக்கு இந்த மாதிரி ட்விஸ்டபிள் டபுள் ஸ்பீக்கர்ஸ் வராது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அங்கே வரும் ஓகேங்களா. ஸோ அந்த பேக்கேஜோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35,000 வருங்க, 35,000 வரும். உங்களுக்கு கன்சோல் ரிமோட்டு கேபிள்ஸ் எல்லாமே சேம் தான், சப்வூஃபர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கியூப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு 20x15 அந்த மாதிரி ரூம் சைஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பேக்கேஜுக்கு தாராளமாக போகலாங்க. 35,000 அந்த ஒரு செட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் 28 ஓகேங்களா. ஸோ எப்படி PS18 சேம் சப்வூஃபர் ஆம்பிளிஃபயரும் அதே மாதிரி தான் அதுலேயும் வரும். பட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கியூப் ஸ்பீக்கர்ஸ், ஹெவி கியூப் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ என்ன ஒரு மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் வந்துச்சுல, ஸோ அது எல்லாமே கன்சீல்டு ஊஃபர்ஸ் இருக்குங்க, உள்ளே இருக்கும், உங்களுக்கு வந்து சப்வூஃபர் வந்து வெளியே தெரியாது, உள்ளே இருக்குங்க. ஸோ இந்த போஸில் இந்த ரெண்டு மாடல் மட்டும்தான், 48 மட்டும்தான் ஊஃபர்ஸ் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கன்சீல்டு, உங்களுக்கு வெறும் பேஸ் மட்டும்தான் அவுட் ஆகும், ஊஃபர்ஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதோட பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா 50,000 வருவாங்க, சேம் கன்சோல் எல்லாமே ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா V30ங்க, லைஃப் ஸ்டைலில் V30, அதுவும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல், ஜுவல் கியூப்ஸ் வச்ச ஒரு மாடல். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து HDMI யூனிட் வருங்க, கம்ப்ளீட்டாக HDMI ஆம்பிளிஃபயர், உங்களுக்கு மாஸ்டர் ஆடியோ டால்பி ட்ரூ HD ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்குது. இதோட டிஸ்பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குங்க, டிஸ்பிளே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துருவாங்க. இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் யூனிட். ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் 8 மந்த்ஸ் தான் யூஸே பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபாரின் போன ஒரு ரீசனால வந்து அவங்க வீட்லேயும் யாருக்குமே யூஸ் பண்ண தெரியாதுன்றதுனால நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க ஓகேங்களா. ஸோ நியர்லி வந்து அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhsங்க, 2,50,000 அந்த யூனிட்டோட ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி லேட்டஸ்ட் மாடல் சப்வூஃபர்ஸ் தான் வரும், ஜுவல் கியூப்ஸ் வந்துருவாங்க, மெயின் ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா HDMI ப்ராசஸிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா HDMI வழியாக ப்ராசஸ் ஆகும், உங்களுக்கு அது இல்லாமல் ஆப்டிக்கல் கோஎக்சல் ஆக்ஸ் இன்புட் எல்லாமே வந்துருவாங்க உள்ள ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 90,000ங்க, 90,000 அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யூசர் மேனுவல்லேருந்து நிறைய கேபிள்ஸ் யூஸே பண்ணலங்க அவர், ஒன்லி 1-2 கேபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் ஃபுல் கிட் அப்படியே இருக்குது, வால் மவுண்டிங் ப்ராக்கெட்லேருந்து எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன். நீங்கள் 99% பிராண்ட் நியூ கண்டிஷனே நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ 90,000 அது அவைலபிளாக இருக்குங்க, 5-point யூனிட்டில் HDMI கம்ப்ளீட் செட்டு, போஸில் V30 மாடல் ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 235ங்க, லைஃப் ஸ்டைலில் 235 அப்படின்ற ஒரு மாடலில் 2.1 யூனிட்டுங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் ரெண்டுமே வந்துடும். மெயின் அந்த 2.1 என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸே இல்லாமல் சரௌண்ட் எஃபெக்ட் வருங்க. ஸோ 3-2-1 ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணாங்க போஸு, அதே கான்செப்டை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதா இந்த 235 அப்படின்றது. உங்களுக்கு வந்து HDMI ஆம்பிளிஃபயர் வந்துடும், கூடவே உங்களுக்கு ஆப்டிக்கல் கோஎக்சல் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருவாங்க. ஸோ இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பீக்கர் வழியாகவே ஆடியோ ரிஃப்ளெக்டிங் ஸ்பீக்கர்ஸ் ஓகேங்களா, சவுண்ட் ரிஃப்ளெக்டிங் ஸ்பீக்கர்ஸ்ன்னுவாங்க. நீங்கள் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் டிவிக்கு ரெண்டு சைடும் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்ட் எஃபெக்ட் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்பீக்கர்ஸு. 2.1 யூனிட், எனக்கு அதிகமாக வந்து சரௌண்டுக்கு ஒயர்லாம் தேவையில்லைங்க, ரெண்டே ஸ்பீக்கர் இருந்தாலும் செமையாக இருக்கணும், அதுவும் HDMI யூனிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐட்டத்துக்கு போகலாங்க. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2 lakhs மேலே தான் இருக்குது ஓகேங்களா. சரிங்க, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம், லைஃப் ஸ்டைல் V35 லைஃப் ஸ்டைலில் 235ங்க ஓகேங்களா அதோட மாடல் நம்பர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 75,000 தரும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்லேயே டிஸ்பிளே மாடல் ரிமோட் வந்துடும், ஸோ அதோட எல்லா கேபிள்ஸுமே வந்துருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு டாக்கும் வந்துடும், ஐபாட் டாக் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த டாக்கும் வந்துடும், நீங்கள் ஐபாட் வேணுனாலும் டாக்கில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த ஒரு கம்ப்ளீட் செட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். போஸில் இந்த ஒரு பேசிக் அக்காஸ்டிமாஸ் பேசிவ் சப்வூஃபர் வச்ச மாடல் இருக்குது பாருங்கள், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் 85,000 85,000 இந்த ஒரு யூனிட்டை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் இந்த ஒரு சீரிஸ் எல்லாமே அக்காஸ்டிமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 நியர்லி அந்த ரேட்டு தாங்க வந்த புதுசுலலாம். ஸோ இந்த ஒரு 48லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபயரோட வந்துடும், 170,000 80,000 அந்த ஒரு ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஐட்டம்ஸ் தான் எல்லாமே ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ போட்டிருக்க எல்லா ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தான ஒரு ரேட்டு தான். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எடுங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு யூனிட் எடுங்க ஓகேங்களா. போஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வேவ் மியூசிக் சிஸ்டமும் இருக்குங்க. ஸோ வேவ் மியூசிக் சிஸ்டம் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஸோ தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் லிசனிங் எக்யூப்மெண்ட்டுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மியூசிக் மட்டும் நான் கேட்கணும், நல்ல குவாலிட்டியில் கேட்கணும் அப்படின்னு
பேசிங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ல வேவ் மியூசிக் சிஸ்டம் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட புதுசு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய் வருங்க, 33,000 வரும். நம்ம வந்து இந்த மியூசிக் சிஸ்டம் வெறும் 12,000 தரோம் வித் ரிமோட்டோட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாவே சிடி பிளேயர் வந்துடும், எஃப்எம் டியூனர் வந்துடும், அது இல்லாமல் உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்டும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஆக்ஸியும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நல்ல குவாலிட்டியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வோக்கல் ரேஞ்சில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் சீரியில் டேரெக்டாக போட்டு கேட்குறீங்கன்னா டாப் கிளாஸாக இருக்கும் உங்கள் குவாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்க்கு, ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா? ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போஸில் அக்காஸ்டிமாஸ் சீரீஸுங்க, ஓகேங்களா? போஸ் மியூசிக் சிஸ்டத்திலே வேவ் அக்காஸ்டிமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு இதில் கொஞ்சம் பேஸ் எக்ஸ்ட்ராவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக பேஸ் வரும். நீங்கள் நினச்சி பார்க்கறதோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வந்து பேஸோட குவாலிட்டிலாம் செம யூஸ் கிளாஸாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிடி வந்து டாப் லோடிங் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் கொடுத்துருப்பேன், 30,000 இந்த ஒரு யூனிட்டை விற்றேன் நான். இது வந்து 80,000 ருபீஸ். போஸ் அக்காஸ்டிமாஸ் வேவ் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்துடும் இந்த ஒரு யூனிட்டு. இதோட ரேட் எல்லாமே வந்துடும், 80,000 ரூபாய் வருங்க இந்த ஒரு யூனிட். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடி பிளேயர் ஒர்க்கிங் இல்லைங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக இதை வெறும் 25,000 தரும் இந்த ஒரு யூனிட்டை. இதுக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் ரிமோட் வந்துடும், டாப் கிளாஸாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர் வச்சு ஒரு 10-inch ஊஃபரில் வச்சு கேட்குற சாங் எந்த குவாலிட்டி இருக்கும் அந்த ஒரு பேஸ் குவாலிட்டி இந்த ஒரு யூனிட்லேருந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக எஃப்எம் டியூனர் வந்துடும், ஆக்ஸ் இன்புட் இருக்குது, அது இல்லாமல் இதுக்கு நீங்கள் டாக் இல்லை ப்ளூடூத் ரிசீவர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ அல்டிமேட்டான ஒரு மியூசிக் சிஸ்டம்ஸ் போஸ்லேருந்து ஒரு மியூசிக் சிஸ்டம்ஸுங்க, ஓகேங்களா? 12,000 இந்த ஒரு யூனிட் அவைலபிளாக இருக்குது, 25,000 இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன், கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.